ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய காவிய கே ரூப், அதில் ஃபிஃப்த்து கொஷினான காவிய கி ஆத்மா கே பாரேமே பின்ன பின்ன ஆச்சாரியோங்கே மத்தோங்கா பரிச்சே தீஜியே, அந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். இலக்கியம் அப்படின்னா அதை பற்றின வெவ்வேறு விதமான அறிஞர் பெருமக்கள் இருப்பாங்களே, ஸோ அவங்களினுடைய மத்தோங்கா பரிச்சய கருத்துக்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. காவிய கி ஆத்மா, காவியம் அப்படின்னா அதனுடைய ஒரு ஆன்மா அப்படின்றது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஷப்து அவுர் அர்த்துக்கோ காவியக்கா ஷரீர் மானா ஜாத்தாகை, சொல் அப்புறம் வந்து அதனுடைய அர்த்தம், அதுதான் வந்து காவியத்தினுடைய உடல் ஷரீர் அப்படின்னு கருதப்படுது. காவியக்கு ஆத்மாக்கே சம்பந்தமே ஆச்சாரியோமே மத் பேதே, காவியம் அப்படின்னா என்ன, அதனுடைய ஆன்மாவாக அதனுடைய மெயின் என்ன அப்படின்றது சம்பந்தமாக நிறைய நிறைய அறிஞர்களினுடைய கருத்துக்கள் வெவ்வேறு விதமாக இருக்குது. ஆச்சாரிய பரத முனி அவர் ஆச்சாரிய விஸ்வநாத்னே ரசுகோ காவியக்கி ஆத்மா மானாகை, பரதமுனி மற்றும் விஸ்வநாத் அவர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஸ், நம்ம ரசு படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்ருங்காரம் அந்த மாதிரி ரசுக்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரஸ் தான் வந்து காவியத்தினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. தண்டி அவர் பாமஹ்னே வக்ரோக் வக்ரோக்திக்கோ காவியக்கி ஆத்மா மானாகை, அலங்காரம் நம்ம வக்ரோக்தி அந்த மாதிரியெல்லாம் படிப்போம் இல்லையா, ஸோ அந்த வக்ரோக்தி அந்த பொருள் அந்த விளக்கம் அதெல்லாம் தான் வந்து காவியத்தினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி தண்டி அப்புறம் பாமக் இவங்க வந்து சொல்கிறாங்க. வாமன்னே ரீத்திக்கோ காவியக்கி ஆத்மா மானாகை, வாமன் அப்படின்றவர் வந்து காவியம் அப்படின்றது அது எந்த முறையில் படைக்கப்படுது, அது எப்படிப்பட்டதாக இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் அதுதான் வந்து காவியத்தினுடைய ஆன்மாவாக கருதப்படுது அப்படின்றாரு. அனந்தவர்தனாச்சாரியனே துவனிகோ காவியக்கி ஆத்மா மானாகை, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, துவனி ஒலி அதுதான் வந்து காவியத்தினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பலதரப்பட்ட கவிஞர்கள் வெவ்வேறு விதமான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இஸ் பிரகார் அப்புனே அப்புனே விசாரோங்கே அனுசார் ஆச்சாரியோன்னே காவியக்கி பின்ன பின்ன பரிபாஷாயே தீகை, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களும் அப்புனே அப்புனே விசார் அவங்கவுங்களினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் கவிஞர்கள் வந்து அறிஞர்கள் வந்து அவங்களினுடைய வரையறை பரிபாஷா வரையறைகளை வந்து விதவிதமாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சமட்டாச்சாரிய இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காவிய பிரகாஷ் நாம கிரந்தமே சமட்டாச்சாரிய உஸ் ரச்சனாக்கோ ஜோ தோஷ் ரஹித் அவர் குணவாளி ஹோ அவர் ஜிஸ்மே கஹி கஹி அலங்கார் ந பி ஹோ காவிய கெஹ்தேஹே. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதில் வந்து காவிய பிரகாஷ் அப்படின்ற அந்த நூலில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எது வந்து ஜோ எது வந்து தோஷ் ரஹித் அவர் குணவாளி, ஒரு நல்ல தரமான தோஷ் ரஹித் அப்படின்னா குறையில்லாத ஒரு படைப்பு அப்படின்னாவும், மற்றும் அங்கங்கே வந்து அலங்கார் அப்படின்றது இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து காவிய அப்படின்னு சொல்கிறாரு. தத்தௌஷோ சப்தௌத்தோ சகுன் வன் லங்கிருத்தி புனக குவாப்பி காவிய பிரகாஷ், இதுதான் வந்து இப்போ மேலே நம்ம பார்த்த மீனிங். ஓகேவா, இப்படி தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு அந்த நூலில். சாகித்ய தர்பன்கார் விஸ்வநாத்னே இஸ் பரிபாஷாக்கி கடி ஆலோசனா கீகை, சாகித்ய தர்பன்கார் அப்படின்னா இலக்கியத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு கண்ணாடி அந்த மாதிரி கருதப்படக்கூடிய விஸ்வநாத் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வரையறை இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த வரையறை அந்த ஒரு அந்த விஷயத்தை வந்து கடி ஆலோசனா ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார். பெஹலி பாத் யஹைக்கி அதௌஷை ஏக் அபாவாத்மக் குணுகை, ஃபஸ்ட்டு அந்த அதௌஷை அப்படின்றது வந்து ஒரு அபாவாத்மக் அப்படின்னா ஒரு அத்தியாவசியமான ஒன்றா ஒரு குணமாக இருக்குது. பகுத்சி உச்ச கோட்டிக்கே காவியோமே பி குச் ந குச் தோஷ் பாயா ஜாத்தாகை, ஏன் அப்படின்னா மிகப்பெரிய உயர்ந்த படைப்புகளை படைக்கக்கூடிய கவிஞர்களினுடைய அந்த காவியங்களில் கூட குச் ந குச் ஒரு சில பிழைகள் அந்த மாதிரி தோஷ் குறையற்றதாக அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறாரு குறைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். தூஸ்ரி பாத்ஹை அலங்கார்கா உள்ளேக், அடுத்தது வந்து அலங்கார பற்றின விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறது
என்பதையும் அவர் விமர்சிக்கிறாரு. இஸ்லியே விஸ்வநாத்னி கஹா ரசுக்கி காவியக்கி ஆத்மாகை. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரசு தான் வந்து காவியத்தினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஆச்சாரிய விஸ்வநாத் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஸ்வநாத்னே ரசுக்கோ காவியக்கி ஆத்மாமானாகை. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதுதான் நம்ம முன்னாடி அவர் தானே சொன்னார் இந்த மாதிரி விவரிச்சிருச்சாரு. ஸோ அவர் வந்து ரசு தான் வந்து ஒரு காவியத்தினுடைய ஆன்மா அப்படின்றாரு. சாகித்ய தர்ப்பன்மே ரசுக்கோ காவியக்கி ஆத்மா மான்கர் லிகா பீகை. இலக்கியம் அதில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, ரசு வந்து ஒரு காவியத்தினுடைய ஆன்மாவாக கருதப்படுது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. யதா வாக்கியம் ரசாத்மக்கம் காவியம் சாகித்ய தர்ப்பன். மேலே சொன்ன விஷயங்களை தான் வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு வரிகளாக கொடுத்துருக்காங்க. மோட்டே தௌர்பர் சப் ஜாந்தேஹை ரசு கா ரசு கியா வஸ்துகை. ஒரு தோராயமாக எல்லோராலும் அறியப்படக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றதா வந்து ரஸ், அது வந்து எல்லோருக்கும் திருப்தி தரக்கூடிய அந்த வகையில் அது இருக்குது. இஸ் பரிபாஷாமே சிர்ஃப் ஏக் ஹி சவால் உட்டுதாகை ரஸ் ஷப்துக்கு சர்வமானிய வியாக்கியா கியாகை. இது வந்து சொல்லப்போனால் இந்த விளக்கம் அப்படின்றது வெறும் ஒரு கொஷினை தான் எழுப்புது இல்லையா. ஏன்னா ரஸ் வந்து ரஸ் அப்படின்ற வார்த்தையே வந்து எல்லோராலும் எல்லா விஷயத்துக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்குமா அப்படின்றது எழுது. நெக்ஸ்ட் பண்டித் ராஜ் ஜெகநாத் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரசகங்கதார் கீ ரச்சனா ஸ்ரீ பண்டித் ராஜ் ஜெகநாத் நே கீஹை. இவர் வந்து உன்ஹோனே ரமணீய அர்த்துக்கா பிரதிபாதன் கர்ணே வாலே சப்துக்கோ காவியக்கி ஆத்மா மானாக. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரமணி அப்படின்னா ரொம்ப இனிமையான பொருளை, ரமணீய அர்த்த அப்படின்னா இனிமையான பொருளை பிரதிபாதன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை தான் வந்து காவியம், அதுதான் வந்து காவியத்தினுடைய ஆன்மா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இது வந்து எத்தா என்ன எந்த மாதிரி சொன்னாங்க அதற்கான விளக்கம் தான் மேலே இல்லையா. ரமணீயார்த்த பிரதிபாத சப்த காவியம் ரஸ் கங்காதர். இஸ்மே ரஸ் அவுர் அலங்கார் தோனோ கேஹி சமத்கார் ஆ ஜாத்தேகே. இந்த மேலே இருக்கக்கூடியதில் வந்து ரஸ் மற்றும் அலங்கார் இது ரெண்டுமே வந்து சமத்கார் ஆ ஜாத்தேகே, ரொம்ப வந்து ஒரு இனிமையான ஒரு பெரிய விஷயமாக பொருளை வழங்கக்கூடியதாக வந்து இதில் இருக்குது. ரமணியதா மே ஹிருதயக்கே ஆனந்துக்கி ஓர் அதிக் சங்கேதே. இந்த ரமணியதா அப்படின்றது வந்து இதயத்திலிருந்து ஒரு இனிமையான விஷயம் அப்படின்னா, அது இதயத்திலிருந்து அந்த ஆனந்த அப்படின்ற விஷயத்தை சார்ந்ததாக அதை பற்றி அதிகம் குறிக்கக்கூடியதாக அது இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆச்சாரிய சுக்லஜி. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது புரியுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க, அது எனக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேட்டிங்காக அமையும். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் எனக்கும் வரும். ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் நம்ம 5000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதை ஒத்துக்கலாம், இல்லை அப்படின்னா எப்படின்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆச்சாரிய சுக்லஜி. சுக்லஜி ராகாத்மக் தத்துவக்கோ முக்கியதா தேத்தேஹே உன்கா மத் யோஹை ஜிஸ் பிரகார் ஆத்மாக்கி முக்கியாவஸ்தா ஞான் தஷா கெஹலாத்தீஹை உசி பிரகார் ஹிருதயக்கி யஹு முக்கியாவஸ்தா ரஸ் தஷா கெஹலாத்தீஹை. சுக்லஜி அவர்களினுடைய அவருடைய அந்த கூற்று தத்துவம் அப்படின்றது வந்து ராகாத்மக் அதை பேஸ் பண்ணி இருக்குது. ஜிஸ் பிரகார் எந்த மாதிரி, அதாவது எப்படி வந்து ஒரு ஆன்மாவினுடைய அந்த முக்கியம் அப்படின்றது ஞான் தஷா அறிவின் நிலை அப்படின்றதாக கூறப்படுதோ, அதே போல் ஹிருதயக்கி யஹு முக்கியாவஸ்தா இதயத்தினுடைய அந்த ஒரு முக்கியாவஸ்தா அப்படின்றா எந்த மாதிரி சொல்லலாம், முக்கியத்தாவஸ்தா அப்படின்னா ஒரு சுதந்திரம், அது வந்து ஒரு இதயத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக வந்து இந்த ரஸ் அப்படின்றது சொல்லப்படுது. ஹிருதயக்கி இசி முக்திக்கு சாதனா கேலியே
மனுஷ்யகி வாணி ஜோ சப்த விதான் கர்த்தி ஆயிகை உசே கவிதா கேத்தேகே. சிந்தாமணியில் இந்த மாதிரி இருக்குது. அதாவது இதயத்தினுடைய முக்தி, இப்போ நம்ம வந்து முக்கியத்தாவஸ்தா அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, ஆத்மா கி முக்கியத்தாவஸ்தா, ஆத்மாவினுடைய அந்த சுதந்திரம் அந்த விஷயம் அப்படின்றது ஞான் தசா அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இதயத்தினுடைய அந்த முக்கியத்தாவஸ்தா அப்படின்றது ரஸ் தசா அப்படின்னு இருக்குது. அதே போல் வந்து இசி முக்தி கி சாதனா, அந்த ஒரு சுதந்திரம் அந்த முக்தி அப்படின்றதற்கான ஒரு சாதனமாக வந்து ஒரு வெளிப்படுத்தக்கூடியதற்கான ஒரு விஷயமாக மனுஷ்யகி வாணி மனிதனினுடைய அந்த அவனுடைய அந்த குரலை வந்து ஜோ சப்த விதான் கர்த்தி ஆயி, அது வந்து வார்த்தைகள் மூலியமாக அவனுடைய அந்த இதயத்திலிருந்து வெளிவருது அப்படின்னா அதுதான் வந்து கவிதை அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்றார். புரியும் நினைக்கிறேன். இது வந்து நிறையா வந்து இந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா. அதாவது அந்த காவியம் அப்படின்றதற்கு அவங்கவுங்க விதப்படி கருத்துக்களை எந்தெந்த மாதிரி கவிஞர்கள் அறிஞர்கள் இவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்றது தான் இதில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் மாறி மாறி நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, படிச்சுதாகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆச்சாரிய குந்தல். ஆச்சாரிய குந்தல்னே வக்ரோக்திக்கோ காவியக்கு ஆத்மா மானாக, இவர் வந்து வக்ரோக்தி தான் வந்து காவியத்தினுடைய ஆன்மாவாக இருக்குது அப்படின்னு கருதுறாரு. அடுத்து ஆச்சாரிய வாமன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆச்சாரிய வாமன்னே ரீத்தி கோ காவியக்கு ஆத்மா மானாகை. அது வந்து இவர் வந்து அது எந்த முறையில் அந்த வழக்கம் அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காவியத்தினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஆச்சாரிய அனந்தவர்தன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிஸ் காவியமே வாச்சாரிய கி அபேக்ஷா வெங்யாத் முக்கியதா ரக்தாக உசே துவனி காவிய கேத்தேகே. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாச்சாரிய கி அபேக்ஷா, ஒரு சொல்லாட்சி ஒரு சொல் அப்படின்றத மட்டும் இல்லாமல் வெங்யார்த் ஒரு ஒரு நகைச்சுவை அந்த வெங்ய அப்படின்ற விஷயமும் வந்து அதில் முக்கியமாக இருக்கக்கூடியதை வந்து துவனி காவிய அப்படின்னு சொல்கிறாரு. அனந்தவர்தனாச்சாரியனே துவனி கோஹி காவியக்கு ஆத்மா மானாக, இவர் வந்து துவனி அந்த ஒளி அது கூட வந்து காவியம் அப்படின்னு இவர் கருதுறாரு. நெக்ஸ்ட்டு சமன்வித் நிர்ணய, இது வந்து ஸோ இப்போ எல்லாமே சமன்வித் நிர்ணயம் அப்படின்னா ஒருங்கிணைந்த ஒரு முடிவாக எப்படி சொல்லப்படுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இத்தனை கவிஞர்கள் சொன்னாங்க இல்லையா, ஸோ இதனுடைய ஒருங்கிணைந்த ஒரு முடிவாக என்ன இருக்குது அப்படின்னா, காவியக்கு ஆத்மாக்கே சம்பந்தமே கை விச்சார் அவர் மத் பிரகட்கியே கயேகை, உண்மே முக்கியதா ரஸ் அவர் துவனி சம்பிரதாய ரஹிகே. காவியத்தினுடைய ஆன்மா சம்பந்தமாக நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் அதான் இல்லையா. ஸோ அதில் வந்து கை விச்சார் நிறைய நிறைய கருத்துக்கள் அதனுடைய முரண்பாடு அதனுடைய அவங்கவுங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் வந்து இருந்தது. ஆனால் அதில் வந்து நம்ம இப்போலாம் முக்கியமாக பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ரசு மற்றும் துவனி இதுதான் வந்து முக்கியமான ஒரு பிரிவாக சம்பிரதாய எல்லாரும் சொன்ன விஷயங்களை இது வந்து கொஞ்சம் பொதுவாக இருந்தது இல்லையா. ஸோ அது அந்த பிரிவுகள் வந்து இருக்குது. தோனோன்னே ஏக் தூஸ்ரேக்கி முக்கியத்தாக்கோ ஸ்விகார் கர் லியாகை, ரெண்டுமே வந்து முக்கியமான விஷயமாக ஸ்விகார் கர் லியா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ரஸ் சம்பிரதாயனே அனுபூத்திக்கோ பிரதானதாதி ஹைத்தோ ரீதி வக்ரோக்தி அலங்கார் சம்பிரதாயோன்னே அபிவியக்திக்கோ பிரதானதா தீஹை. இப்போ வந்து ரஸ்ஸு ரஸ் அப்படின்ற அந்த பிரிவு அந்த முறை வந்து அனுபூதி உணர்வை வந்து பிரதானமானதாகவும், அதே போல் இந்த ரீத்தி வக்ரோக்தி அலங்கார் இதெல்லாம் வந்து வெளிப்பாடு முறையானதா அதை வந்து பிரதானமாக கொண்டதாகவும் இருக்குது. அனுபூதி அவர் அபிவியக்தி தோனும் பிரதான்கள் இது ரெண்டுமே வந்து பிரதானமானதாக முக்கியமானதாக இருக்குது. அதிகான்ஷ் ஆச்சாரியோன்னே ரசு கோஹி காவியக்கி ஆத்மா மானாகை. ஸோ அதிகமான பர்சன் அதிகமான கவிஞர்கள் இவங்க வந்து ரசை தான் வந்து ஆத்மா காவியத்தினுடைய ஆத்மாவாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு பாஷாத்திய ஆச்சாரியோங்கே மத்து, மேற்கத்திய கவிஞர்கள் வந்து எந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்களினுடைய கருத்து எப்படி இருக்குது. பாஷாத்திய ஆச்சாரியோங்கே மத்தானுசார் காவியமே சார் தத்துவ பிரதான் ரூப்ஸே பாயே ஜாத்தேகே. அவங்க வந்து காவியத்தில் வந்து நான்கு விஷயங்கள் வந்து தத்துவங்கள் பிரதானமாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா, பாவ் தத்துவ,
கல்பனா தத்துவ, புத்தி தத்துவ, அவர் ஷைலி தத்துவ. பாவ் அப்படின்னா அந்த உணர்வு, கற்பனை, அப்புறம் வந்து நுண்ணறிவு சம்மந்தமாக, அறிவு சம்மந்தமாக, அப்புறம் ஷைலி எந்த ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த முறை, இதெல்லாம் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிசி ஆச்சாரியனே கிசி ஏக்கு தத்துவக்கோ பிரதானத்தா தீஹைத்தோ கிசினே தூசரேக்கோ பிரதானத்தா தீஹை, அவர் கிசினே சமன்வயசே காம்லியாகை. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுலேயே வந்து அந்த அறிஞர் பெருமக்கள் அவங்க எப்படி இருக்காங்க அந்த பாஷாத்திய முறையில் அப்படின்னா, இந்த நாளில் ஒருத்தங்க வந்து இப்போ நம்ம மேலே பார்த்ததில் எப்படி ரஸ் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அலங்கார் ஒருத்தங்க சொல்கிறாங்க, துவனி ஒருத்தங்க சொல்கிறாங்க, அதுபோல் பாஷாத்திய முறையிலையும் இந்த பாவ் ஒருத்தங்க சொல்கிறாங்க, கல்பனா புத்தி அப்படின்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து எல்லாமே ஒரே மாதிரி, எல்லா விஷயங்களையும் பொதுவாக அப்படின்ற மாதிரியும் இருக்குது. லாஸ்ட்டு தாலிக்கா, அந்த நம்ம அட்டவணை நம்ம முன்னாடி அதை பார்த்தோம் இல்லையா, அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. காவியக்கி ஆத்மா அப்படின்னு எதை எதை இருக்குது அப்படின்னா, ரஸ் சம்பிரதாய அப்படின்னா ஆச்சாரிய விஸ்வநாத் அவர்கள், அப்புறம் அலங்கார் சம்பிரதாய தண்டி பாமஹாதி ஆச்சாரிய, வக்ரோக்தி சம்பிரதாய அப்படின்னா ஆச்சாரிய குந்தக், ரீத்தி சம்பிரதாய அப்படின்னா ஆச்சாரிய வாமன், துவனி சம்பிரதாய வந்து ஆச்சாரிய அனந்தவர்தன். இது வந்து புதுசில் இல்லையா, நம்ம அங்கே முன்னாடி பார்த்தது தான் வந்து எந்தெந்த பிரிவாக வந்து அவங்க சொல்கிறாங்க, எதை பிரதானப்படுத்தி அவங்க சொல்கிறாங்க, அது எந்த அறிஞர் அப்படின்றத மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, தயவு செய்து நல்லா படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.